ட்ரெஷர் ஹண்ட், அதாவது புதையல் வேட்டை. இந்த புதையல் வேட்டைகளை நாம பல ஹாலிவுட் படங்கள்ல பார்த்துப்போம். அதுல ஒன்னு உதாரணமா சொல்ல போனோம்னா பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் சீரீஸ் சொல்லலாம். அதுல புதையலை தேடி கடல் கொள்ளையர்கள் கடல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கிடைக்கிற புதையல்களை எடுத்துக்குவாங்க. அப்படிதான் அந்த படங்கள்ல கதை அம்சம் அமைக்கப்பட்டிருக்கும். நம்ம ஊர்லயும் ஒரு சில படங்கள் புதையலை பேஸ் பண்ணி வந்திருக்குது. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு புதையல்ங்கிறது சாதாரணமா குளிச்சோண்ட போது மண்ணுக்குள்ள கிடைச்சிருக்கும். அது கிடைக்கிற பொருள் பாத்தீங்கன்னா தங்கமாவோ வெள்ளியாவோ வைரமாவோ இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு வெறும் சாதாரண சில பொருட்களாலேயே கோடிக்கணக்கில் அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அப்படி யார் யாருக்கு எப்படி அடிச்சது, அது என்னென்ன சாதாரண பொருட்கள் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். பிக்கஸ்ட் பர்ல், பிலிப்பைன்ஸ் நாட்டோட கடற்பகுதியில ஒரு மீனவர் தன்னோட வழக்கமான நாள்ல மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் வலையில மீன் சிக்காம மிகப்பெரிய சைஸ்ல ஒரு பாறை ஒண்ணு சிக்கி இருக்கு. அது பார்க்க நல்லா பளிங்கு கலர்ல இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அதோட மதிப்பு அவருக்கு சுத்தமா தெரியல. உடனே என்ன பண்ணாருன்னா அதை கொண்டு போய் தன்னோட வீட்டுல வச்சு அழகு பார்த்திருக்காரு. பல வருஷங்கள் அது அவரோட வீட்டிலேயே முடங்கி கிடந்திருக்கு. திடீர்னு அந்த இடத்த காலி பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு இருந்து வெளியே போகும்போது அதை தன்னோட ஆன்டி கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அவங்களும் இதோட சைஸையும் இதோட கலரையும் பார்த்து சந்தேகப்பட்டு இதை ஆராய்ச்சிக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ அதை செக் பண்ண ஆராய்ச்சியாளர்கள் இது 34 கிலோ எடை இருக்கிற மிகப்பெரிய முத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த பெண்மணி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. மேலும் இதோட மதிப்பு தான் அவங்கள மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆகிருக்குன்னு சொல்லணும். இதோட மொத்த மதிப்பு பாத்தீங்கன்னா இந்திய மதிப்புல 680 கோடி. இத சேலுக்கு விட்டு இவங்க மிகப்பெரிய பணக்காரர் ஆயிட்டாங்க. ஆனா இத பிடிச்ச மீனவருக்கு அதுல இருந்து எந்த பங்கு கிடைச்சதாங்கிறது சுத்தமா தெரியல. 1 மில்லியன் பிரவுன் பேப்பர் பேக். அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியால ஒரு குடும்பம் தன்னோட கொள்ளுத்தாத்தா வசிச்சுட்டு இருந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அவரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு சுத்தமா பராமரிப்பு இல்லாமலே இருந்திருக்கு. அதை நாம எடுத்து வசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த குடும்பம் அந்த வீட்டை சுத்தமா கிளீன் பண்ணி ரெனோவேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பேஸ்மெண்ட் சைடு போகும்போது ஒரு பிரவுன் கலர் பேப்பர் பேக் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து அதை கொண்டு போய் குடும்ப தலைவர்கிட்ட கொடுக்கும் போது அவர் அதை எடுத்து பார்த்திருக்காரு. அதுல ஒரு பேஸ்பால் பிளேயரோட 7 கார்டு இருந்திருக்கு. இத ரொம்ப சாதாரணமாவே அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் அதை பத்தி விசாரிக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. அதுல டிஒய் கூப் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் பேஸ்பால் பிளேயரோட போட்டோஸ் இருந்திருக்கு. இந்த கார்டானது 1901 வந்த கார்டுன்னும் இதோட மதிப்பு இப்போ $1 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்புல 6.5 கோடி ரூபாய். இப்படி இந்த காரை வித்தே இவங்க மிகப்பெரிய பணக்காரங்களா ஆயிருக்கிறாங்க. ஸ்டார் வார்ஸ் டாய்ஸ். 2011 அமெரிக்காவில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோல ஸ்டீவ் ஹாஃபர் அப்படிங்கிற ஒரு நபர் வசிச்சு வந்தாரு. அவரு தன்னோட வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு கவர் சீல் பண்ண ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த பாக்ஸை பத்தி முதல்ல அவருக்கு தெளிவான ஐடியா கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை பத்தி சில ஞாபகங்கள் வந்திருக்கு. அதாவது இவங்களோட அப்பா அம்மா முதல்ல இவருக்கு வாங்கி கொடுத்த டாய்ஸ் தான் அது, அதுவும் ஸ்டார் வார்ஸோட டாய்ஸ். உடனே அதை பிரிச்சு பார்த்துருக்காரு. அப்போ ஸ்டார் வார்ஸ் டைம்ல ஃபர்ஸ்ட் எடிஷனா வந்த டாய்ஸ் எல்லாமே முழுசா அப்படியே இருந்தது. மொத்தம் 50 டாய்ஸ் அதுல இருந்தது. அத என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்திருக்காரு. அப்புறம் கொண்டு போய் அது ஒரு டாய் ஸ்டோர்ல விற்க முயற்சி பண்ணிருக்காரு. அப்பதான் இதோட உண்மையான மதிப்பே அவருக்கு தெரிய வந்திருக்கு. இத அவங்க அமெரிக்க மதிப்புல $10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்புல 68,000 ரூபாய் மதிப்புள்ள டாய்ஸ அவர் கொண்டு போய் வச்சிருந்திருக்காரு. இதன் மூலமா அவருக்கு நிறைய லாபம் கிடைச்சு நிறைய பணமும் சம்பாதிச்சாரு. பரீட் காயின் டஸ்ட் காயின்ஸ். அமெரிக்காவில் இருக்கிற நதன் கலிபோர்னியால ஒரு குடும்பம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு தேவைக்காக குழி தோண்டிட்டு இருந்தாங்க. அந்த குழிய ரொம்ப ஆழமா தோண்டிட்டு இருந்த போதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு பானையில தங்க காசுகள் இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே முதல்ல அதிர்ச்சியா இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் ஒன்றின் பின் ஒன்னா என்ன ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 1427 தங்க காசுகள் இருந்திருக்கு. இந்த தங்க காசுகள் எல்லாமே 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதை கொண்டு போய் அவங்க வித்ததுனால அவங்களுக்கு 6.5 கோடி ரூபாய் லாபமா கிடைச்சிருக்கு. வேல்யூபிள் பெயிண்டிங் இன் சோஃபா. 2007 ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ரொம்ப லக்கியா இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க பெர்லின்ல இருக்கிற ஒரு மார்க்கெட்ல ஒரு சோஃபாவை வெறும் $14,000 கொடுத்து ஏலத்துல எடுத்திருக்காங்க. அந்த சோஃபா வந்து ரொம்பவே பழைய சோஃபா. அதை வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு உண்மையான மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த சோஃபாவை அவங்க சுத்தி கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அதோட சென்டர்ல ஒரு பெயிண்டிங் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று தெரிஞ்சிருக்கு. அதை எடுத்து பிரிச்சு பார்க்கும் போது ஒரு ஆயில் பெயிண்டிங் இருந்திருக்கு. முதல்ல சாதாரணமா நினைச்சு தன்னோட வீட்டு செவத்துல மாட்டி வச்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் தான் இது மேல சின்னதா ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உடனே கொண்டு போய் இதோட மதிப்பு விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அங்க இருந்தவங்க இதோட மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதோட மொத்த மதிப்பு இந்திய மதிப்புல 18,00,000 ரூபாய். உடனே அந்த பெயிண்டிங் வித்து அந்த மொத்த காசையும் வாங்கிக்கிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லாம இப்படி பலரும் தங்க வீட்டுக்கு பின்னாடி கிடைச்ச இல்லனா பல வருஷம் கழிச்சு கிடைச்ச பொருட்களை வச்சு மிகப்பெரிய பணக்காரங்களா ஆயிருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க கோலிசோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.